ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்வோ வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்வோ வைரஸ் அப்படிங்கிறது டாக்ஸுக்கு வரக்கூடிய சில முக்கியமான டேஞ்சர்ஸான நோய்களில் பார்வோ வைரஸும் ஒன்று. ஸோ நீங்கள் ஒரு பெட் லவர் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ எதுக்கு அந்த பார்வோ வைரஸை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம். பார்வோ வைரஸ்னால டாக்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகிற சீசன் வந்து இந்த சீசன் தான். இந்த மாதிரியான ஒரு ரெய்னி சீசனில் தான் டாக்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகும். பார்வோ வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் பார்வோவில் அஃபெக்ட் ஆன எல்லா டாக்ஸையுமே நம்ம க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அது டிபெண்ட்ஸ் ஆன ஒவ்வொரு டாக்ஸோட இம்யூனிட்டி பவர் பொறுத்து இருக்குது. அண்ட் பார்வோ வைரஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு டாக்குக்கிட்டேருந்து இன்னொரு டாக்குக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெய்னி சீசன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் டாக்ஸுக்கு வந்து பார்வோ வைரஸுக்கான தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்வோ வைரஸ்கிட்டேருந்து நம்ம டாக் எப்படி சேவ் பண்ணிக்கலாம், அண்ட் இது எதனால வருது, இதுக்கான சிம்டம்ஸ் என்ன, அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்வோ வைரஸ்க்கான சிம்டம்ஸை பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் டாக்குக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆக்டிவாக இருந்த டாக் திடீர்னு டல் ஆகிடும், எதுவுமே சாப்பிடாது, வெறும் வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கும், அதையும் வாமிட் பண்ணிடும். பாடி டெம்பரேச்சர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அண்ட் அதோட மோஷன் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக போகும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்வோ வைரஸ் தான். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெட்டர். டாகுக்கு பார்வோ வைரஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்வோ வைரஸ்லேருந்து டாகை எப்படி சேவ் பண்ணலாம், அண்ட் பார்வோ வைரஸ் டாக்கை என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்வோ வைரஸுங்கிறது ஒரு கிருமி. அது என்ன பண்ணுனா டாக்கோட வயிற்றுக்குள்ளே போய் அதோட குடலை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி கடிக்கும் போது பிளட்டு வரும். அந்த பிளட்டு தான் டாக் வந்து மோஷன் போகும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷாக போகும். நமக்கே இப்போ வந்து வயிறு புண்ணாக இருந்தால் நமக்கு சாப்பிட தோணாது. அது மாதிரி டாக்குக்கு வந்து அதோட கிருமியெல்லாம் வந்து உள்ளே கடிச்சிட்டு இருக்கும் போது அது சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து அந்த கிருமி வந்து உள்ளேயே கடித்து அது உள்ளேயே பெருகி அது நிறையா வந்து குடலை ஃபுல்லாக கடித்து டாக்கையும் சாப்பிட விடாமல் சாவடிச்சிடும். ஸோ இது அண்ட் இதெல்லாம் தான் பார்வோ வைரஸோட ஒர்க்கிங். இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக டாக்குக்கு 3 days வந்து குளுக்கோஸ் ஏற்றணும். அண்ட் பார்வோ வைரஸ்க்கான கரெக்டான இன்சுலின் போட்டால் மட்டும்தான் டாக்கை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், இல்லைன்னா டேஞ்சர் தான். இப்போ நம்ம பார்வோக்கான சிம்டம்ஸும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் பார்த்தோம். இப்போ பார்வோ நம்ம டாக் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உங்கள் டாக்குக்கு வேக்சினேஷன் கட்டாயமாக போட்டே ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணால் கூட டாக்குக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா பிராண்ட் இருக்குது. சில டூப்ளிகேட்டும் இருக்குது, நல்ல பிராண்டும் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து வேக்சின் போடும்போது கரெக்டான பிராண்டாக இது நல்ல பவரானு கேட்டுட்டு போடுங்க. ஏன்னா நீங்கள் டூப்ளிகேட் போட்டிங்கன்னா அப்புறம் அது நீங்கள் போட்டுமே அது ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ வேக்சின் தான் நம்ம டாக்குக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ப்ராப்பராக நம்ம போடணும். இப்போ நம்ம கொரோனா வைரஸ்னால நம்ம எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் இருக்கோம். ஸோ இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேரோட பார்வை பெட்ஸை நோக்கி வந்திருக்கு. ரொம்ப நாளாக டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த டைம் இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அப்படி ஆசைப்பட்டு வாங்கும் போது அதோட ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் டாக்குக்கும் சேஃபு நமக்கும் சேஃபு. ஸோ 35 days கீழே யாரும் பப்பி வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலுமே 21 days, டாக் பிறந்து 21st ஒரு டிவார்மிங் பண்ணணும். அது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு வாங்குங்க. பார்வோ வரதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது 45 days நம்ம வேக்சின் போடணும் டாக்கு பிறந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை சேஃபாக பார்த்துக்கணும். ஒரு ஈரமான இடத்துல விளையாட விடுறது, ஒரு ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல வாக்கிங் கூட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும். மோஸ்ட்லி வேக்சின் போடுற வரைக்கும் டாகை வந்து வீட்லேயே வச்சுருக்கோங்க, அதுதான் நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக் வந்து மற்ற டாக்ஸ் கூட விளையாட விடுறது, இல்லை ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற டாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கரெக்டான ப்ராப்பர் மெயின்டெனான்னு நமக்கு தெரியாது. ஸோ வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கூட போய் விளையாட விடுறது. ஸோ இந்த ரெய்னி சீசனில் எந்த டாக்ஸுக்கு எப்போ பார்வோட்டாக ஆகணும்னே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி எந்த டாக் கூடயும் உங்கள் டாக்கை வந்து விளையாட விடாதீங்க இந்த ரெய்னி சீசன் முடிகிற வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நம்ம டாக் பார்வோ வைரஸ்லேருந்து காப்பாற்றிடலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.